ஷெர்மன்கர் 73 வயதான நபர். அவர் மனைவி மற்றும் ரெண்டு மகள்களோட பேக்லிங்கிற டவுன்ல வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. ஜனவரி 24, 2006 அன்னைக்கு ஷெர்மனும் அவரோட மனைவியும் மட்டும் வீட்டில் தனியா இருந்திருக்காங்க. ஷெர்மனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அவரோட வயிற்று பகுதியில் ஒரு சின்ன சர்ஜரி பண்ணதால அவர் சேர்ல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருக்காரு. ஷெர்மனோட மனைவி ரூபி ஷெர்மனுக்கு கிச்சன்ல டீ போட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல திடீர்னு ஷெர்மன் அவர் ரூம்ல இருந்து பயங்கரமா கத்தியிருக்காரு. ஷெர்மனோட சத்தத்தை கேட்டு பயந்து போன ரூபி ஷெர்மன் இருக்க ரூம் நோக்கி ஓடி போய் பாக்குறாங்க. அங்க அவங்க பார்த்த காட்சி அவங்களுக்கு ஒரு மாதிரி புரியாத குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஷெர்மன் யாருமே இல்லாத வெறும் செவரை பார்த்து ஒரு வித பயத்தோட பயங்கரமா கத்திட்டு இருந்திருக்காரு. ஷெர்மனோட மனைவி அவர் உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. ஷெர்மன் எதை பார்த்து கத்துனாரு, அதுக்கப்புறம் ஷெர்மனுக்கு என்னாச்சு, ஒரு சின்ன கவனக்குறைவால ஷெர்மனோட வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்னு நொடிக்கு நொடி பதற வைக்கிற ஒரு உண்மை சம்பவத்தை இந்த வீடியோல பாக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். வெஸ்ட் வெர்ஜீனியில இருக்க பேக்லிங்கிற டவுன்ல ஒரு பையன் பிறந்திருக்கான். அவங்க பேரண்ட்ஸ் அவனுக்கு ஷெர்மன் சைஸ்மோர்னு பேர் வைக்கிறாங்க. தன்னோட சின்ன வயசுல இருந்தே ரொம்பவும் துடிப்பாவும் எல்லாத்தையும் பாசிட்டிவா பாக்குற எண்ணம் வச்சிருந்த ஷெர்மனை சுத்தி இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. ஷெர்மன் தன்னோட 22 வயசுல ஒரு கோல் மைன்ல வேலைக்கு சேர்ந்திருக்காரு. அந்த டைம்ல எவ்வளவு ஆபத்தான சுரங்கமா இருந்தாலும் சரி, ஷெர்மன் பயப்படாம உள்ள போய் வேலை பார்த்துட்டு வர்றத வழக்கமா வச்சிருந்திருக்காரு. கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறமா ரூபின்னு ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிருக்காரு ஷெர்மன். அவங்களுக்கு அடுத்த 5 வருடத்துல 2 பெண் குழந்தைகள் பிறந்திருக்காங்க. ஷெர்மனை பொறுத்த வரைக்குமே அவர் லைஃப் ஃபுல்லாவே நேர்மையானவர், உதவி பண்ற மனப்பான்மை கொண்டவராகவும் இருந்திருக்காரு. இதனால அக்கம் பக்கத்தினருக்கு ஷெர்மன் ஃபேமிலி மேல ஒரு மரியாதை இருந்துட்டு வந்திருக்கு. பல வருஷம் கோல் மைன்ல கடுமையா ஒர்க் பண்ண ஷெர்மன் தன்னோட 48 வயசுல ரிட்டையர்மெண்ட் வாங்கியிருக்காரு. கிறிஸ்துவ வழிபாடு பண்ற ஷெர்மன் அதுக்கப்புறம் ஒரு பேப்டிஸ்ட் மினிஸ்டரா இருந்திருக்காரு. அதாவது சர்ச்சில் பாஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இப்படி ஷெர்மன் வாழ்க்கையில எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. ஷெர்மனுக்கு 73 வயசு இருக்கும் போது அவர் வயிற்றுல ஒரு சின்ன வலி ஏற்பட்டு இருந்திருக்கு. பட் ஷெர்மன் இது சாதாரண வழிதான் நினைச்சு அசால்ட்டா விட்டுருக்காரு. ஆனா நாள் போக போக அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுது. இதனால ஷெர்மனோட ஃபேமிலி பேக்லிசிட்டியில கரெலெக் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல ஷெர்மன் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஷெர்மனை ஸ்கேன் பண்ணி பார்த்த டாக்டர்ஸ் அவரோட குடற்பகுதியில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு, ஒரு சர்ஜரி பண்ணா சரியாயிரும் சொல்லிருக்காங்க. ஷெர்மனோட ஃபேமிலியும் சர்ஜரிக்கு ஓகே சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஷெர்மன் சர்ஜரிக்கு தயாராயிருக்காரு. ரொம்பவே ஆபத்தான சுரங்கத்தில எல்லாம் ஒர்க் பண்ண ஷெர்மனுக்கு இந்த சர்ஜரி எல்லாம் சாதாரணமா தெரிஞ்சிருக்கு. சோ பாசிட்டிவா சர்ஜரிக்கு ரெடியா இருக்காரு. ஜனவரி 19, 2006 ஷெர்மன் செவத்த பார்த்து கத்துறக்கு 5 நாள் முன்னாடி ஷெர்மன் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கொண்டு போயிருக்காங்க. டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் எல்லாம் ஆபரேஷனுக்கு ரெடி ஆகுறாங்க. இப்போ சர்ஜரிக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஷெர்மனுக்கு சர்ஜரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஷெர்மனோட அடிவயிற்று பகுதியில் ஒரு சர்ஜிக்கல் நைஃப் மூலமா கட் பண்ணி ஓபன் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு டியூபை அவரோட குடற்பகுதிக்குள்ள விட்டு செக் பண்றாங்க. குடல் பகுதியில இருந்த ஒரு ப்ராப்ளத்தை சரி பண்றதுக்காக இன்னொரு நைஃப் வச்சு அதை கட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்றாங்க. அப்போ அந்த மருத்துவ குழுல இருந்த ஒரு நர்ஸ் எதர்ச்சியா ஷெர்மனோட ஃபேஸை பார்த்துருக்காங்க. ஷெர்மனோட ஃபேஸை பார்த்த உடனே பயந்து போன அந்த நர்ஸ் மற்ற டாக்டர்ஸை கூப்பிட்டு காட்டுறாங்க. இப்போ அந்த ஆபரேஷன் தியேட்டர் இருந்த எல்லாருமே ஷெர்மனோட ஃபேஸை ஒரு வித கலக்கத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஷெர்மன் அப்போ கண்ணை திறந்து அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த டாக்டர்ஸ்க்கு அப்போதான் புரிஞ்சிருக்கு அவங்க வாழ்நாள் எந்த ஒரு தப்பா பண்ணக்கூடாதோ அதை பண்ணிருக்காங்கன்னு. பொதுவா ஒரு சர்ஜரிக்கு முன்னாடி அனஸ்தீசியாங்கிற 2 மெடிசனை பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஒன்னு பேஷண்டோட பாடி பேரலைஸ் ஆகிறதுக்கு, ஏன்னா அப்போதான் பேஷண்ட் சர்ஜரி டைம்ல அசையாம இருப்பாங்க. இன்னொன்று பெயின் கில்லருக்கான மெடிசன், அதாவது சர்ஜரி பண்ணும்போது பெயின் தெரியாம இருக்கிறதுக்கான மெடிசன். பட் ஷெர்மன் கேஸ்ல பேரலைஸ் இன்ஜெக்ஷன் மட்டும் தான் போட்டிருக்காங்க, பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட மறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 16 நிமிஷம் அவர் வயிற்று பகுதியில் நைஃப் வச்சு அறுத்தது, டியூப உள்ள விட்டது, கட் பண்ணது, இது எல்லாமே அவர் முழு சுயநினைவோட இருக்கும்போது நடந்திருக்கு. அதாவது அந்த முழு வழியை அவர் உணர்ந்திருக்காரு. உடனே சுதாரிச்ச டாக்டர் ஷெர்மனுக்கு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டு சர்ஜரியை கம்ப்ளீட் பண்றாங்க. ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஷெர்மனோட வயிற்று வலி சரியாயிருக்கு. ஆனா ஷெர்மன் அந்த சர்ஜரிக்கு அப்புறமா நார்மலா இல்ல, யாருக்கிட்டயுமே பேசாம இருந்திருக்காரு. ஷெர்மனுக்கு அவரோட மைண்ட்ல அவருக்கு என்னமோ நடந்திருக்குன்னு தோணிட்டே இருந்திருக்கு. பட் அவரால் அவருக்கு என்ன நடந்ததுன்னு ஞாபகப்படுத்த முடியல. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த 16 நிமிட வலி என்ன நினைச்சிருக்காருன்னா, சுத்தி இருக்கவங்க எல்லாம் அவர் உயிரோட எரிச்சிட்டாங்கன்னு நினைச்சிருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பிளேட் வச்சு நம்ம கையில அறுத்தாலே பயங்கரமா வலிக்கும். அந்த காயத்தை பார்க்கும் போதெல்லாம் அந்த பெயினை ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரிதான் அந்த 16 நிமிடம் ஷெர்மன் வயிற்றை கிழிச்சு உள்ள டியூப் விட்டு கட் பண்ணதெல்லாம் ஷெர்மனை மனதளவில் பாதிச்சிருக்கு. இதனால இன்சோமனியாவில் பாதிக்கப்பட்டிருக்காரு. யாரை பார்த்தாலுமே அவருக்கு பயம் இருந்திருக்கு. வயிற்று வலிக்காக அட்மிட் ஆன ஷெர்மன் மென்டலா பாதிக்கப்படுறாரு. தொடர்ந்து அவர் யாரோ உயிரோட எரிக்கிற மாதிரி உணர்வு இருந்தனால ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்த ஷெர்மன் கடைசியில சூசைட் பண்ணியிருக்காரு. இந்த சம்பவத்தை ஷெர்மனோட ஃபேமிலினால கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா ஷெர்மன் ரொம்பவே தைரியமான ஆளு, எல்லாத்தையும் பாசிட்டிவா பார்க்கக்கூடிய நபர். ஆனா ஷெர்மன் அவரோட சர்ஜரிக்கு அப்புறமா தன்னோட பேரக்குழந்தைகளோட பேசுறதே தவிர்த்து இருந்திருக்காரு. இப்படி நல்லா இருந்த ஒருத்தர் எப்படி சூசைட் பண்ணுவார்னு அவர் ஃபேமிலிக்கு அவர் இறப்பு மேல சந்தேகம் வந்து
இருந்திருக்கு. ஏன்னா ஷெர்மன் சூசைட் பண்ணக்கூடிய ஆள் இல்லைங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதனால ஷெர்மன் ஃபேமிலி ஷெர்மனுக்கு சர்ஜரியில் ஏதாவது மிஸ்டேக் நடந்திருக்குமோனு அந்த சர்ஜரி ரிப்போர்ட் எடுத்து பார்த்துருக்காங்க. அப்போ ஷெர்மன் ஃபேமிலி என்ன நினச்சிருந்தாங்கன்னா வயிற்று வலி சரியாகாதனால தான் ஷெர்மன் சூசைட் பண்ணியிருக்கலாம்னு நினச்சிருக்காங்க. பட் அந்த ரிப்போர்ட்டை பார்த்து அவங்களுக்கு பல சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக அனஸ்தீசியா மெடிசன் கொடுத்ததுல தான் ஏதாவது தப்பாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் அந்த அனஸ்தீசியா கம்பெனி மேலே லீகல் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. விசாரணையில் வந்த ரிசல்ட் ஷெர்மன் ஃபேமிலியை மட்டும் இல்லாமல் அந்த டைமில் ஒட்டுமொத்த மருத்துவத்துறையுமே அதிர்ச்சியிலாக்கியிருக்கு. ஏன்னா ஷெர்மனுக்கு போட வேண்டிய அனஸ்தீசியா மெடிசனை டாக்டர்ஸ் போட மறந்துட்டாங்கிறது தெரிய வருது. ஒரு தனியார் மருத்துவ அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 20,000-40,000 பேஷண்ட் சர்ஜரி பெயினை ஃபீல் பண்ணுறாங்கன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஷெர்மனுக்கு நடந்தது ரொம்பவே கொடுமையானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது மிகப்பெரிய மெடிக்கல் எரர். ஷெர்மன் ஃபேமிலிக்கு அனஸ்தீசியா பற்றின விஷயங்கள் தெரிஞ்சிருந்ததுனால கேஸ் போட்டாங்க. பட் அதை பற்றி தெரியாதவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை ஷெர்மனுக்கு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தா கொஞ்சம் சரி பண்ண சான்சஸ் இருந்தாலும் அந்த 16 நிமிட வழியை முழுமையாக மறக்க முடியுமானது டவுட்டு தான். என்னதான் ஷெர்மன் ஃபேமிலி சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி கிளைம் பண்ணியிருந்தாலும் ஷெர்மனோட இழப்பில் இருந்து அவங்களால வெளியே வர முடியலன்னு தான் சொல்லணும். ஒரு சின்ன விஷயம், நமக்கோ நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ டாக்டர்கிட்ட செக் பண்ண மெடிக்கல் ரிப்போர்ட் இல்லை சர்ஜரி மாதிரி விஷயங்களுக்கான ரிப்போர்ட் கொடுத்தா அதை உடனே ஃபுல்லாக படித்து பார்க்கறது ரொம்பவே நல்லது. நமக்கு அதை பற்றின நாலேஜ் இல்லைனா கூட அதை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சவங்க கிட்ட அந்த ரிசல்ட்டை காமிச்சு உள்ள இருக்க விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஒருவேளை ஏதாச்சும் மெடிக்கல் இருந்தால் கூட கண்டுபிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ மெடிக்கல் ரிப்போர்ட் மாதிரி விஷயங்கள ரொம்பவே கவனமாயிருங்க. ஷெர்மன் கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ தொடர்ச்சியாக பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.